தினம் உண்ட அந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகதசாத்தவாஹமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம் அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா. இப்போ திருஷ்டி விதிகள்லாம் எப்படி அப்படின்றத பத்தி பார்த்துட்டோம். அதுல உபாசனம் பண்ற சமயத்துல எது உத்கிருஷ்ட வஸ்துவோ அதை நிகிருஷ்ட வஸ்துவ வசந்ததா பார்க்கலாம் அப்படிங்கிறது ரெண்டு அதிகரணங்களால நிரூபிச்சு. அப்படின்னாக்கா ஸ்ருதியானது எதுவும் சொல்லலை, உட்காந்துட்டே பண்ணணும் அப்படின்னு எதுவும் சொல்லவே இல்லை, நியமம் பண்ணலை, உட்காந்துதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்படி சொல்லாததுனால நம்ம என்ன சாஸ்திரீக பிரமாணவாதிகள் அப்படின்னு நாம சொல்றோம், நாம எல்லாம் சாஸ்திரத்தை வேண்டிய பிரமாணமா எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். அப்படியானால் சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதுதான் ஒத்துக்கணும். சாஸ்திரம் இங்க வந்து உட்கார்ந்துதான் பண்ணணும், நின்றுட்டு தான் பண்ணணும்னு வியவஸ்தை பண்ணல. பண்ணாததுனால இஷ்டப்படி பண்ணிடலாமா அப்படின்னு சந்தேகம் வந்துடும். ஆனால் இன்னொரு சந்தேகமும் வந்துடும். பொதுவாக நம்ம வந்து நின்றுட்டு பண்றோம் அப்படின்னா பிரயத்தனம் வேணும். நின்றுட்டே இருந்தா கால் வலிக்கும், கையை தொங்க போட்டுட்டே இருப்போம், கை வலிக்கும், அது மாதிரிலாம் கஷ்டம் இருக்கும், இடுப்பு வலிக்கும் எல்லாம். அது மாதிரி இருக்கிறச்ச எப்படி வந்து நம்ம உடம்பு வலியை பார்ப்போமா அல்லது உபாசனத்துல புத்தி போகுமா மனசு போகுமா? எந்த காரியம் பண்ணாலும் மனதனுடைய ஒருமுகத்தன்மை வேணும். மனத்தை ஒருமுகப்படுத்துறோம், கான்சன்ட்ரேஷன், ஏகாகிரசித்தா அப்படின்றோம். அந்த ஏகாகிரசித்தைன்றது முக்கியமானது ஒன்றியோ, அது இல்லைன்னாக்க எதுவும் பண்ண முடியாது, எந்த காரியமும் பண்ணவே முடியாது. மனதை ஒருமுகப்படுத்தினாதான் எந்த காரியமா இருந்தாலும் பண்ண முடியும். இப்போ மனதை ஒருமுகப்படுத்தணும்ன்றதுக்கு நாம வந்து நின்று பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்னா கை கால் வலி அதெல்லாம் பார்த்துட்டு தான் பண்ண முடியா இருக்கும். அந்த வழியெல்லாம் பார்த்தோம்னாக்கா மனதுல ஏகாகிரசித்தை வராது, எங்கேயாவது அக்கடா உட்கார மாட்டோமா அப்படின்னு தான் தோன்றும். அதனால நின்றுண்டே பண்றதுன்றதே கஷ்டம். அப்ப நின்றுண்டு பண்றதே கஷ்டம்னாக்க நடந்துட்டு பண்றது எவ்வளவு கஷ்டம்? ஏன்னா பிரயத்தன சாபேட்சமா இருக்கும். நம்ம வந்து பிரயத்தனமே படக்கூடாது, சுகமா நமக்கு மனதை ஒருமுகப்படுத்தி பண்ணணும். அதனால ஒருமுகப்படுத்துறது வராதே, இஷ்டத்துக்கு பண்ணினோம்னாக்க ஒருமுகப்படுத்த முடியாது. அதனால ஒரு நியமம் இருக்கா இல்லையா, உட்கார்ந்துட்டு தான் பண்ணணும்னு வசதியா அல்லது எப்படி வேணாலும் பண்ணலாம்னு சொல்லலாமா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. அதுக்கு இந்த அதிகரணம் பிரவர்த்திக்கிறது, உட்கார்ந்துட்டு தான் பண்ணணும் அப்படின்னு நியமம் பண்றது. இத மாதிரி நியமம் பண்றதை வச்சுட்டுதான் பகவத்கீதையிலையும் பிரமாணம் அதை சொல்ற, பிரமாணம் சொன்னதுனால சூத்திரகாரன் அதை சாதிக்கிறார். ஆறாவது அத்தியாயத்துல சொல்லும் பொழுது ஆத்ம ஜானம், அதாவது ஞான யோகம் பண்ணணும், ஞான யோகம் பண்றதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்குலாம் ரொம்ப அழகா சொல்றேன். நம்ம உட்கார்ந்துருக்க வேண்டிய இடம் நிசப்தமா இருக்கணும், அதுக்கோசரம் மயான அமைதியா இருக்கக்கூடாது. நிசப்தம்னாக்கா கண்ணாவனான் கூச போடுற ஜனங்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரியாக பறவைகள் தான் இனிமையா சப்தம் போட்டுதுன்னு வச்சுக்கோங்கோ, அது மனசு ஆனந்தத்தை கொடுக்கும். அந்த மாதிரி இடத்துல இருக்கிறதுன்றது அது விசேஷம். அத மாதிரி நான் இருக்கிற இடம் இருக்கே, அந்த இடம் எப்பேற்பட்ட இடமா இருக்கணும் அப்படின்னு, அந்நியாயமா சம்பாதிச்ச பணத்துல வாங்கினதா இருக்கக்கூடாது, நியாயமா சம்பாதிச்ச இடத்துல நம்ம உட்காந்துட்டு பண்ணணும், நல்ல சுகந்தமா இருக்கணும், துர்க்கந்தம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் நிறைய சொல்றாரு பிரமாள். இதெல்லாம் எவ்வளவு தூரம் யோசிச்சு யோசிச்சு சொல்றான்னு பார்க்கணும். அதெல்லாம் அப்படி எல்லாம் பண்ணினால்தான் நம்ம மனசானது ஒருமுகப்படுத்தப்பட்டு ஆனந்தமா தபஸ் பண்ணலாம், தியானம் பண்ணலாம்,
யோகம் பண்ணலாம். நம்மளாம் கோயிலுக்கு போனோம்னாக்க அந்த கோயில் இருக்கக்கூடிய சப்தங்கள் இருக்கு பாருங்கோ, அது வேத கோஷமோ பிரபந்த கோஷமோ சோதரபாட கோஷம் கோஷமோ அல்லது நாம சங்கீர்த்தனமோ அல்லது ஸ்ரீவைஷ்ணவன் பேசிக்கிறா பாருங்கோ, கையை கூப்பிட்டு அடியேன் ராமானுஜதாசன் அடியேன் ஸ்ரீவைஷ்ணவதாசன் அப்படின்னு சொல்லிட்டு கை கூப்பிட்டு சேவிச்சுன்னு ஒருத்தர் கொத்தர் இருக்கும் பாருங்கோ, அதுவே மனதுக்கு ஆனந்தத்தை கொடுக்குறது. கோயில் உள்ள போயிட்டாலே ஒரு வைப்ரேஷன் உண்டாகுது. அதனால அந்த மாதிரிலாம் இருக்கிறது தான் நமக்கு யோகத்துக்கு பக்தி பண்றதுக்கு அனுகூலமான இடம் இருக்கும். இதெல்லாம் சுவேதாசர் பண்றதுனால சொல்றது, அது எல்லாத்தையும் இங்க சாதிக்க போற. அதனால இப்ப பூர்வபக்ஷி அவன் என்ன சொல்றான், இங்க வியவஸ்தை எதுவுமே இல்லையே, இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னு வியவஸ்தை எதுவும் இல்லை. வியவஸ்தை இல்லாததுனால இத வந்து நாம நியமம் பண்றதுன்றது எப்படி முடியும், எப்படி வேணாலும் பண்ணலாம். இன்னொன்னு, பொதுவா சில பேர் படிக்கிற இடம்லாம் பாருங்க, நாலு பேர் பேசிட்டு இருப்பா, இன்னொருத்தருக்கும் கோபம், படிக்கிறவருக்கும் கோபம் வரும், நான் படிச்சிருக்கேன் அந்த கெடுக்கு போதுமே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு தத்துவா. இன்னும் சில பேர் நீ என்ன கத்தினா என்ன, என் மனசு படிக்கிறதுலயே புத்தி போறோம், அதனால நீ என்ன கத்தினாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சில பேர் இருப்பா. இப்போ யோக மனஸ்காலா இருக்காளே, பகவானையே நினைக்கிற வாளுக்கு யார் என்ன கத்தினா என்ன, என்ன அழுதா என்ன, என்ன இதுவா என்ன, அவளை பத்தி கவலையே பட மாட்டா, அவ பாரு நிம்மதியா யோகம் பண்ணலாம். அதனால இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு வியவஸ்தை எல்லாம் வசந்த மனுஷாளுக்கு கிடையாது, யோகிகளுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆகையினால நியமம் சொல்ல வேண்டாமே அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயமா இருக்கு. சித்தாந்தியோ அது தப்பு, நியமம் பண்ணிதான் ஆகணும். ஏன் நியமம் பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த தியானம் உபாசனம் அதுக்கு முக்கியமானது என்னதுன்னாக்க, மனதை ஒருமுகப்படுத்துதல் அப்படின்றதுதான். மனசை ஒருமுகப்படுத்தாமல் எதுவுமே சித்திக்காது, எந்த காரியமா இருந்தாலும் சரி. மனசு நம்ம லோக ஆத்திர பண்ற சின்ன சின்ன காரியங்கள்லாம் கூட பாருங்க, மனசை ஒருமுகப்படுத்தி கவனமா பண்ணினாத்தான் எல்லா காரியமும் சபலமாகும். அதுவும் இது சாதாரண விஷயங்களுக்கே அப்படின்னாக்க, இது பிரம்ம வித்யை, மோட்சத்துக்கோதரம் பண்ணக்கூடிய வித்யை. அந்த பரம புருஷார்த்தமான மோட்சத்தை அடையணும் அப்படின்னாக்க அப்படிப்பட்ட ஒருமுகப்படுத்துதல் தேவை. எப்படிப்பட்ட ஒருமுகப்படுத்துதல், பகவானை சாட்சாத்கரிக்க போறோம் நாம, பாவனையினாலேயே மனசு தியானம் பண்ணி தியானம் பண்ணி பகவானை சாட்சாத்கரிக்க போறோம். அந்த மாதிரி நமக்கு வர வேண்டிய ஒரு உபாசனம் இருக்குதே, அதுக்கு மனசை ஒருமுகப்படுத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப தேவை. அதனால ஏகாகிர சித்தம், ஏகாகிர சித்ததா அப்படின்றது முக்கியமானது. அதுக்கு நின்று பண்ணினோம், நடந்துட்டு பண்றது, படுத்துட்டு பண்றதுன்றது தவறு. ஏன் அப்படின்னா, நின்று பண்றதோ நடந்துட்டு பண்றதோ பிரயத்தனத்தினாலதான் முடியும், பிரயத்தனத்தினாலதான். நம்ம நடந்துட்டே போனோம்னாக்கா அதுக்கு ஜாக்கிரதையா பார்க்கணும், வீதிய பார்த்துட்டே இருக்கணும், வீதிய பார்த்து ரோட பார்த்துட்டு தான் போகணும், அதுல கல் இருக்குமா உள்ள இருக்குமா ஜாக்கிரதையா பார்க்கணும். அந்த மாதிரிலாம் நம்ம நடக்க வேண்டியதா இருக்கு. நிக்க தேவை அந்த மாதிரி பிரயத்தனமா இருக்கு. இந்த மாதிரி பிரயத்தனங்கள்லாம் வந்ததுன்னா அதுல ஒருமுகப்படுத்துதல் போயிடும் மனசு, அப்ப தியானத்துல வரவே வராது. சரி, படுத்துட்டு தான் பண்ணலாமே அப்படின்னா, படுத்துட்டு அப்படின்னா தூக்கம் வந்துடும். படுத்துட்டு வந்த சில பேர் படுத்துட்டு உடனேவே தூங்கிடுவாங்க. இன்னும் சில பேர் எவ்வளவு படுத்துட்டா உட்காந்துன்னா எப்படியா இருந்தா என்ன, தூக்கமே வரவே வராது, தூக்கமே வராது. அத மாதிரி சில பேர் கஷ்டப்படுறா. ஆனா பொதுவா படுத்துட்டாக்க தூக்கம் வரும், உடம்பு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடும், அதனால நமக்கு தூக்கம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அதனால தூங்கிடக்கூடாது. அதனால படுத்துட்டும் பண்ணக்கூடாது, உட்காந்துட்டு தான் பண்ணணும். உட்காந்துட்டு பண்றதுன்றது கூட எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, பெருமாள் நிறைய உபதேசிச்சிருக்க. அதனால
அப்புறம் அது பின்னாடி வர்றது உட்கார்றதுன்றது ஒரு ஆசனம் போட்டுக்கோங்க. அந்த ஆசனம் வெறும் கீழே தலையில உட்கார கூடாது, ஆசனம் ஆசனம் போதுன்னா உட்கார ஆசனம் போட்டு. இப்போ இந்த ஏகாகிரத்தை அப்படின்றதுக்கு உட்கார்ந்துருக்கிறதான் வரும். எப்படி உட்காரணும் அப்படின்னு சொல்றதுக்கு பிரமாணே சொல்ற. பிரமாணம் எப்படி சொல்றாருனாக்கா, சுத்தமான தேசமா இருக்கணும், ஸ்திரமான ஆசனமா இருக்கணும். ஸ்திரமான ஆசனம், சாதாரண ஆசனத்துல உட்காந்துடக்கூடாது. நம்ம உட்கார வேண்டிய ஆசனம் ரொம்ப திருடமான ஆசனமா இருக்கணும். நம்ம உட்கார்ந்துருக்கிற ஆசனமானது ஆடித்துன்னு வச்சுக்கோங்க, கீழ இடத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த மாதிரி உட்காரணும், திட்டமானதா இருக்கணும். அதுல சேலாஜின புஷோத்தரம் அப்படின்னு பெருமாள் சொல்ற. அதாவது ஒரு வஸ்திரம், அதன் பேர்ல இது கிருஷ்ணாஜினத்தை போட்டுக்கணும், மாம்தோர். அதன் பேர்ல தர்பத்தை போட்டுக்கணும். இது ஒரு வகை. தாத்பரிய சந்திரிக்கிற சுவாமி ரெண்டுமே சொல்றீங்க, முதல்ல ஒரு வஸ்திரம், அதன் பேர்ல மாந்தோள், அதன் பேர்ல தர்ப்பம். அல்லது முதல்ல தர்ப்பம், ஏன்னா தர்ப்பத்துல அப்படியே போனோம்னாக்கா அது புடுங்கும், அரிக்கும், குத்தும், கஷ்டமா இருக்கும். முதல்ல தர்ப்பத்தை போட்டுடுங்க, அதுக்கப்புறம் கிருஷ்ணாஜனம், அதன் பிறகு வஸ்திரத்தை போட்டுக்கணும், சுத்தமான வஸ்திரத்தை. அப்படி போட்டுட்டோம்னாக்கா நமக்கு உடம்புக்கு ஹிதமா இருக்கும். ஏன்னா நம்ம யதீஸ்வரர்லாம் இருக்காளே சன்னியாசிகள், அவள்லாம் கிருஷ்ணாஜனத்துல உட்காந்துக்கிறா, ரொம்ப அது சூடு அதிகம், அதுல உட்காந்துனா பாவம் எவ்வளவு கஷ்டப்படுவாப்பா. நானே கேட்டிருக்கேன் ஆண்டவன்ட்டுலாம் பேசிட்டு, சூடா என்ன பண்றது சன்னியாசிகளுக்கு உட்கார சொல்றதே, இதுல தானே உட்காந்துட்டு நாராயண ஜபம் என்ன சொல்றக்கு அப்படின்னு ஆச்சாரியால் சொல்லுவா. அதனால அவள்லாம் சாதிக்கிறதுன்றது இது திருமான் சொல்லிட்டு போயிட்டார். இந்த கிரமத்துல நாம பண்றோம், ஆனா இதுக்கு உடம்புக்கும் ஹிதமா இருக்கணும் இல்லையோ. ரொம்ப ஹீட் அதிகமா போயிடுத்துன்னா உடம்பு கெடுதல், அதனால இது வரக்கூடாதுன்றது போதும். தர்ப்பம், அதன் பேர்ல கிருஷ்ணாஜனம், அதன் பேர்ல வஸ்திரம், அல்லது முதல்ல வஸ்திரம், அதன் பேர்ல கிருஷ்ணாஜனம், அதன் பேர்ல தர்ப்பம், இப்படி சேர்ந்துட்டு பண்ணணும் அப்படின்னுட்டு சாதிச்சிருக்க பெருமாள். இப்படிலாம் பண்ணினாத்தான் இந்திரிய நிகிரகம், மனசை ஒருமுகப்படுத்துறது, அதெல்லாம் வரும். இந்த மாதிரி பண்ணினீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த இதை பண்றதுன்றது, உபாசனத்தை பண்றதுன்றது நமக்கு சுலபமா இருக்கும். அதனால உட்கார்ந்துட்டு பண்ணுங்க. இன்னொரு விஷயம், தியானம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அசையாம அசையாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கணும். இந்த அச்சலமா இருக்கும், ஒரு மலை எப்படி இருக்கும், சில சமயம் நம்ம ஜலங்கள்லாம் ஜலத்தை பார்ப்போம், இந்த இது இருக்கு பாருங்க தனுஷ்கோடிலாம் போனோம்னா தெரியும், ரெண்டு பக்கம் இது சமுத்திர ஜலம் இருக்கும், நடுவுல ரோடு போகும், ஒரு பக்கம் அலை அடிக்கும், இன்னொரு பக்கம் அலையே அடிக்காது. அதை பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்கும். இன்னும் இது ஜலம் இவ்வளவு அமைதியா இருக்குன்னு சில நாள் பார்ப்போம். சில நாள் வந்து என்னன்னா ரொம்ப அலை அதிகமா அடிக்கும். இந்த அலையே இல்லாம இருக்கிற சமயத்துல அந்த ஜலங்களை நாம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, இது என்ன இது தியானம் பண்ற மாதிரி இருக்கே, பூமியே தியானம் பண்ற மாதிரி இருக்கே. புயலுக்கு முன்னாடி ஒரு அமைதி இருக்கும், புயலுக்கு பின்னாடி ஒரு அமைதி இருக்கும், ரெண்டுமே கெடுதல். ஆனா அதை பார்க்கச்சே தியானம் இது மாதிரி இருக்கே அப்படின்றலாம் பிரயோகம் இருக்கு. இது நாங்க சொல்லல, உபனிஷத்தை சொல்றது, அது சாந்தோக்கிய உபனிஷத்தை சொல்றது, அது தியாயம் தியாயதீவ பிரதிவி தியாயதீவ அந்தரிக்ஷம் தியாயதீவ கௌ கௌ தியாயம் தீவ ஆபா. தியானம் பண்ற மாதிரி இருக்கே, ஏன் தியானம் பண்ற மாதிரி இருக்குன்னாக்க, அசங்காம அசையாம இருக்கு,
அமைதியா அசையாம அசங்காம இருக்கோம்லையோ, அத பார்த்தோம்னாக்க அச்சலமா இருக்கு. அத பார்த்துட்டுதான் தியானம் அப்படின்னு சொல்றது. இப்ப நடந்தோம் அல்லது நிக்கிறோம் அல்லது படுத்துக்கிறோம், இத மாதிரி பண்ணினோம்னாக்க நமக்கு தியானம்ன்றதே வராது. ஏன்னா அச்சலம், அந்த அச்சலத்துவம் வராது. அசை அசங்கிறதுன்றது வந்துடும், அசையாம இருக்கிறதுன்றது வரவே வராது, அது வரவே வராது. அதனால இது என்ன ஆனாலும் சரி இது நிச்சலமா இருக்கணும். இதெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னாக்க ஏகாகிர சித்தா. எங்க ஏகாகிரதா வருமோ, மனசு வந்து ஏகாகிர சித்தை அடைய சித்தத்தை அடையுமோ, ஒருமுகப்படுத்தல எப்ப அடையுமோ, மனசு எங்க அடையுமோ அங்கதான் உட்கார்ந்து உபாசனம் பண்ணணும். அப்படி பண்ணினாதான், அதனாலதான் ஸ்வேதாசோகரம் சொல்றது, சமே சுச்சௌ சக்கராவன்னி பாலுகா விவர்ஜிதே அப்படின்னு இருக்குது. அதாவது சமமான தேசமா இருக்கணும். சமமானதான் என்ன அர்த்தம், மேடு பள்ளமெல்லாம் இருக்கக்கூடாது, ஒரே சமதளமா இருக்கணும், சுச்சி சுத்தமா இருக்கணும். அதுக்கப்புறம் மண்ணு, குட்டி குட்டி மண்ணு கல்லு அதெல்லாம் இருக்கக்கூடாது, சூடு இருக்கக்கூடாது. இத மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த இடத்துல உட்காந்துட்டு பண்ணா ஹிதம். நான் உட்கார்ந்த இடத்துல கல்லு எல்லாம் இருந்ததுன்னா காலெல்லாம் உருத்தம், கையை காலை உருத்தம், கையை உருத்தம், ரொம்ப கஷ்டமா இருக்கும். சமதளம் இல்லைன்னாலும் சரி கஷ்டமா இருக்கும் நமக்கு உட்கார்றதுக்கே. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, சூடு இருக்கக்கூடாது. சூடா இருந்ததுனாக்க உட்காரவே முடியாது, எரியும், வேர்த்து போகும், எத்தனையோ கஷ்டம் வரும். அதனால இத மாதிரியே அப்படின்னா மனசுக்கு அனுகூலமான இடம் வேணும். மனோனுகூலே அப்படிங்கிறது ஸ்வேதாசுரம் பண்றது. மனசுக்கு எது அனுகூலமா இருக்குமோ, ஏத்த இடமா இருக்குமோ, அந்த இடத்துல உட்கார்ந்துட்டுதான் இந்த உபாசனத்தை அனுஷ்டிக்கணும். இல்லாத போனாக்க சரியா வராது. அதனால அதாவது மனசை ஒருமுகப்படுத்த முடியாது. ஆக இந்த உபாசனத்துக்கு முதல் படி எதுன்னா மனதை ஒருமுகப்படுத்துதல். மனசை ஒருமுகப்படுத்தினாத்தான் எதுவுமே நமக்கு சித்திக்கும், எந்த காரியமா இருந்தாலும். அந்த மனசை ஒருமுகப்படுத்தணும்னாக்க நின்று பண்றது, படுத்துட்டு பண்றது, நடந்துட்டு பண்றது, இதெல்லாம் சரியா இருக்காது. அதனால உட்கார்ந்து ஆசனத்துல உட்கார்ந்துட்டு பண்ணினாத்தான் நமக்கு யோகத்தை பண்ண முடியும், யோகத்தை இது பண்ண முடியும், உபாசனத்தை அனுஷ்டிக்க முடியும். அதனால இந்த ஆசீனாதிகரணன்னு இதுக்கு பேர், ஆசீனையேவ உபாசனம் புரியாத புதக சம்பவா அப்படின்னு சொல்றது. அதனால அப்பதான் மனசனுடைய ஒருமுகத்தன்மை வரும் அப்படின்றத இந்த அதிகரணத்தினால சாதிக்கிற அஞ்சு சூத்திரங்கள், அதை இப்ப சேவிக்கலாம். ஸ்ரீசூக்தியில வேதாந்த தேவ ஸ்ரீசூக்தியில சேவிக்கலாம். ஆசீன சம்பவாத் கிமிதம் பிரம்மோபாசனம் ஆசீனஹ குறியா உத ஆசீனஹ ஷயானஹ திஷ்டன்னு கச்சன் வா இது அணியமேனேத்து சந்தையா. இந்த உபாசனத்தை பிரம்மோபாசனத்தை ஆசீனக்குரிய பிரம்மோபாசனம், இது ஞான யோகத்துக்கே இப்படிதான் பண்ணணும் பிரமாணம் சாதிச்சிருக்கார். அப்படி இருக்கச்ச இது வந்து பக்தி யோகம். இத ஆசீனகுரியா உட்கார்ந்துதான் பண்ணணும்னு நியமமா, அல்லது ஆசீனக உட்கார்ந்துண்டோ, ஷயானக படுத்துண்டோ, அல்லது திஷ்டன் நின்றுண்டோ, கச்சன் நடந்துண்டோ அப்படின்னுட்டு அணியமேதி அணியமேனேதி அணியமம், நியமமே இல்லை, அணியமமா பண்ணணுமா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. அதுக்கு பூர்வபக்ஷி விசேஷ அஸ்ரவணாத்து அணியமனே அணியமேன இது பூர்வபக்ஷம். இங்க விசேஷமா எதுவும் சொல்லலையே, ஏதாவது விசேஷமா சொல்லப்பட்டிருந்தோன்னு சொல்லுவோங்க, அப்ப இதை அங்கீகரிக்கலாம். விசேஷமா இங்க சொல்லவே இல்லையே, விசேஷமா எதுவும் சொல்லல, விசேஷமா இப்படிதான் பண்ணணும், உட்காந்துட்டோ நின்றுண்டோ அது மாதிரி ஏதாவது ஒரு நியமம் ஏதாவது சொல்லித்தாவே எதுவும் சொல்லல.
நீ வந்து சமமான இடத்துல ஆமா அது வாஸ்தவம் தான், அது நிக்கிறவனுக்கு அதே தானே, வெயில் காயது அங்க போய் நான் நின்று இருக்கணும் அப்படின்னாக்க என்னால நிக்க முடியுமா அல்லது நடக்க முடியுமா? எதுவும் பண்ண முடியாது. அதனால அது எல்லாருக்கும் தான் சமம். உட்காந்துட்டானா படுத்துட்டானா நின்றுட்டானா எப்படியா இருந்தா என்ன, எப்படியா இருந்தாலும் அது அது எல்லாருக்கும் ஒண்ணுதானே. அதனால நீ சொல்ற ஸ்ருதி கூட அது வந்து இப்படிதான் பண்ணணும்னு வியவஸ்தை பண்ணல, சமமான இடத்துல பண்ணுன்றது, கல் இல்லாம மண் இல்லாம சமதளத்துல பண்ணு, அத மாதிரி சூடு இல்லாத இடத்துல பண்ணு, அவ்வளவுதான சொல்றது. மத்தபடி உன் உட்கார்ந்து பண்ணு சொல்லித்தோம் அந்த வாக்கியம், அத மாதிரி சொல்லலையே. ஆகையினால் ஒரு விசேஷம் இல்லை, விசேஷ அசிரமணாது, விசேஷம் எதுவும் போதப்படல வேதத்துல. அதனால அநியமையினேது பூர்வ பக்ஷா, நியமம் இல்லாம தான் பண்ணணும், எப்படி வேணாலும் எக்ஸ்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பூர்வபக்ஷி. ராத்தாம் சஸ்து சித்தாந்திகள் சொல்ற ஆசீனசியைவ ஏகாகிரதா சம்பவாத், ஏகாகிரதா மனசை ஒருமுகப்படுத்தணும் அப்படிங்கிறது உட்காரவனுக்கு தான் வரும். ஒரு இடத்துல உட்காந்துடணும், சுகமா உட்காந்துட்டோம்னாக்கா அவனுக்கு தான் அது வரும். எல்லாருக்குமே வரவே வராது, எல்லாருக்கும் வரவே வராது. அதனால இது வந்து ஆசீன சீவ ஏகாகிரதா சம்பவாது, ஏகாகிரதா மூலத்துவாச்ச உபாசனம். உபாசனத்துக்கு எது வேறா இருக்கு தெரியுமா? ஏகாகிரதம், மனசனுடைய ஏகாகிரதா ஒருமுகப்படுத்துதல், அதுதான். மனது ஒருமுகமா இருந்தாதான் உபாசனமே பண்ண முடியும். அதனால உபாசனத்துக்கு மூலமா இருக்கிறது மனசனுடைய ஏகாகிரதா, அது இல்லைன்னாக்கா இது பண்ணவே முடியாதே. அது வரணும்னாக்கா உட்கார்ந்துட்டாதான். இப்போ இந்த ஏகாகிரதா வரணும்னாக்க உட்கார்ந்துட்டுதான் பண்ண முடியும், நின்றுலாம் பண்ண முடியாது. ஏன்னா பிரயத்னத்தை சாபேட்சித்து தான் பண்ண முடியாது. பிரயத்னத்தை அபேட்சிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு காரியமும் நமக்கு ஓடாது. அதனால இந்த உபாசனம் வந்து உட்கார்ந்துட்டுதான் பண்ணணும். ஆசீனா குறியாத் சூத்திரம் பிப்பி ஆக்கியாதம், ஆசீன சம்பவத்துன்றதுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். ஆசீனா குறியாத் உபாசனத்தை ஆசீனன் உட்கார்ந்தவனாகவே பண்ண வேண்டும். ஏன்னு சம்பவம் இந்த உபாசனத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய ஏகாகிர சித்தம், மனசு ஒருமுகப்பட்டு இருக்கிறது, அது அப்போதுதான் சம்பவிக்கும்.